இயல் இரண்டில் உள்ள விரிவானம் பற்றி நாம் காணலாம். விரிவானம் என்பது ஒரு நாவலையோ ஒரு கதையையோ நமக்கு கூறுவதாக அமையும். நமக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள நாவல் புயலிலே ஒரு தோணி. இதன் ஆசிரியர் ப. சிங்காரம் என்பவர் ஆவார். ஆசிரியர் குறிப்பு பற்றி காணலாம். ப. சிங்காரம் என்பவர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எழுதியவர் ஆவார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு இடம்பிட்டு இடம்பெயர்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட மக்களின் சூழ்நிலையை பற்றி எழுதியவர் தான் யார் என்றால் ப. சிங்காரம் என்பவர். இவருடைய புதினம் தான் முதல் முதலாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்க்கை பற்றி கூறுவதாக அமைந்துள்ளது. அந்த புதினத்தின் பெயர் தான் எதுவென்றால் புயலிலே ஒரு தோணி. அப்போ புயலிலே ஒரு தோணி என்பது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமாகும். இதன் ஆசிரியர் ப. சிங்காரம். இவர் பிறந்த ஆண்டு 1920, இவர் இறந்த ஆண்டு 1997. இந்த புயலிலே ஒரு தோணி எனும் நாவல் எந்த சூழலில் எழுதப்பட்டுள்ளது என்றால், ப. சிங்காரம் என்பவர் இந்தோனேசியாவில் இருந்தபொழுது தென்கிழக்காசிய போர் நடைபெற்றுள்ளது. அப்பொழுது மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் என்னென்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை தன் கற்பனையின் மூலமாக ப. சிங்காரம் என்பவர் புயலிலே ஒரு தோணி எனும் நாவலாக படைத்துள்ளார். அதிலுள்ள கடற்கொத்து என்னும் அத்தியாயம் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது, சரியாமா? ப. சிங்காரம் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக முதல்ல இவங்க என்ன எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா, தன்னோட வேலைக்காக இந்தோனேசியாவில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து தினதந்தி நாளிதழில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவருடைய சேமிப்பில் 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும், சரியா? இனி கதையின் சுருக்கம் பற்றி காணலாம். இந்த கதையில் புயலிலே ஒரு தோணி எனும் நாவலில் கொடுக்கப்பட்டுள்ள கதை மாந்தர்கள் யார் என்றால், பாண்டியன், கப்பித்தான், ஜப்பான் அதிகாரி. கப்பித்தான் என்றால் தலைமை மாலுமி, அதாவது கேப்டன் சொல்லணும்ல அவங்க. இதில் நிறைய புது சொற்கள் உள்ளது. இப்போ பாருங்கள், லெக்காஸ் அப்படின்னா இது வந்து என்ன மொழியில் உள்ள சொல்லலாம், மலாய் மொழியில் உள்ளது, சரியாமா? இந்த லெக்காஸ் என்னும் சொல்லினோட பொருள் என்னதுன்னா விரைவில் என்று பொருள். ஏன்னா இது வந்து ஒரு இந்தோனேசியா மலேசியா பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் இவங்க கதையாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் அந்த கதையில் நாவலில் லெக்காஸ் என்னும் சொல் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மலாய் மொழி சொல். லெக்காஸ் என்பதின் பொருள் விரைவில் என்பதாகும். கப்பித்தான் என்றால் தலைமை மாலுமி. தொங்கான் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தொங்கான் என்றால் கப்பல் என்ற பொருள், சரியாமா? பாருங்கள், கதை சுருக்கம் பார்க்கலாம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் தெற்காசிய நாடுகளில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வேறு நாட்டுக்கு, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா அப்படி நிறைய நாடுகளுக்கு வந்து குடிபெயர்ந்திருக்காங்க, புலம்பெயர்ந்து சென்றிருக்காங்க. அப்படி போனதில் ஒருத்தங்க தான் யார் அப்படின்னா நூலாசிரியர். நம்ம ஆசிரியர் குறிப்பில் பார்த்தோம், இந்தோனேசியாவில் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு போர்னு வருது. அந்த போரின் போது தன்னுடைய அனுபவங்கள், நேரடி அனுபவங்களாக அது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக எழுதியது தான் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. இப்போ வந்து ஒரு தோணி வந்து கடலில் போய்கிட்டு இருக்கு, அதாவது கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா, வெயிலெலாம் வந்து திடீர்னு மறைந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து மேக பொதிகள், மேகங்கள் எல்லாம் பறந்து ஒரு இருட்டாக மாறிடுச்சு. அலைகள்லாம் ரொம்ப ஒரு எண்ணெயை பூசின மாதிரி மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அந்த சூழ்நிலை பார்க்கவே ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியுது. உடனே கப்பித்தான், அதாவது தலைமை மாலுமி வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, பிற மாலுமிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதுல சில மாலுமிகள் உடனே ஓடி போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் உள்ள எல்லா கயிறுகள் இருந்தார்கள் இப்படி, இந்த கயிறெல்லாம் வந்து இறுக்கமாக கட்டி வைக்கிறாங்க. கெட்டினதோடு இல்லாமல் ஒருத்தவங்க முகத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பலில் தான் பாண்டியன் அப்படிங்கிறவங்களும் போயிட்டுருக்காங்க. அந்த பாண்டியனும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே என்னமோ நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களும் அப்படியே முழிச்சிக்கிட்டு நிற்காங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா, இவங்க அப்படி கெட்டிக்கிட்டு இருக்க முச்சிலேயே வானம் வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த தொங்கான் அந்த கப்பல் என்ன செய்யுது அப்படின்னா, இங்கேயும் அங்கேயுமா அந்த அலையில் எப்படி ஆடும் அதே மாதிரி ஆடி ஆடி துள்ளி தாவி அப்படியே குதிச்சிக்கிட்டு இருக்கு. கப்பலில் உள்ள எல்லா பொருட்களும் என்ன செய்யுது அப்படின்னா, சிதறி வெளியே போயிடுது, அதாவது கடலில் விழுந்துருது. மாலுமிகள் அப்புறம் கப்பலில் இருந்த பிற பயணிகள் எல்லாருமே கப்பலில் ஒவ்வொரு மூலையிலேயே போய் கிடக்குறாங்க. அந்த அளவு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, காற்று, மழை, அப்புறம் புயல் எல்லாவற்றின் வேகமும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு அமைதி. மறுபடியும் அந்த அமைதி இருந்த உடனே அந்த
கேப்டன், அதாவது நம்ம பார்த்தோம்ல கப்பித்தான், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா லெக்காஸ் லெக்காஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது ஓடிவாங்க வேகமாக ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அப்படிங்கிறவங்களும் ஒரு மூலையில் கிடக்கிறாங்க, அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்சு வேகமாக வராங்க. வரும்போதுல என்ன செய்யுது அப்படின்னா மறுபடியும் அந்த கப்பல் வந்து தள்ளாட தொடங்குது, மறுபடியும் மேகம் மழை வெள்ளம் புயல் எல்லாம் வருது. கப்பல் ரொம்ப வந்து என்ன செய்யுது அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கு. எலும்புகள் நொறிஞ்சால் எவ்வளோ சத்தம் கேட்குமோ அதே மாதிரி கப்பலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் வந்து என்ன செய்யுதுன்னா உடையிற மாதிரி சத்தங்கள் கேட்குது. இடிகள்லாம் ரொம்ப வேகமாக வந்து என்ன செய்யுதுன்னா முழங்குது. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது, எல்லாருமே ரொம்ப சோர்வாகிட்டாங்க. அந்த அலைகளில் வந்து ஆட்பட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சோர்வாகிட்டாங்க. திடீர்னு எல்லாம் அமைதியான பிறகு காலையில் ஆகிட்டு என்ன செய்யுது அப்படின்னா சூரிய வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் வந்த உடனே கப்பலில் உள்ள மாலுமிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கப்பலில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே ஊற்றுறாங்க, கடல் தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றுறாங்க, உடஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறாங்க, கயிறெல்லாம் மறுபடியும் இறுக்கி கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த கடலை வந்து பார்க்குறாங்க. இரவு நேரத்தில் இப்படி இருந்து காலையிலே இப்படி என்ன ஒரு அமைதி, நம்மளுக்கும் தோணும் தானே ஐயோ நம்ம பிழைப்போமா இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் காலையில் எல்லாமே வந்து சரியாயிடுது அப்படிங்கிறத அந்த பாண்டியன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கடலில் அந்த சூறாவளி புயல்லாம் எவ்வளோ நேரம் நீடித்தது அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே தெரியலை. ஏன்னா மணி பார்க்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா நேரம் இல்லை, மணியும் பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து கடிகாரத்தை பார்க்கணுன்ட்டு தோணுமா, தோணாதானே. அதனால் அவங்க எல்லாருமே அந்த நேரத்தெல்லாம் கணக்கிடலை, சாப்பிடலை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிடலை. ரொம்ப பயத்திலேயே அன்றைக்கி இரவு முழுவதும் பெய்கிட்டு இருக்குது. அதாவது புயல் சரியான பிறகும் அந்த இரவும் அவங்களுக்கு எப்படின்னா அந்த ஒரு பயம், மறுபடியும் புயல் வந்துடுமா அப்படிங்கிற பயத்திலே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் அந்த தலைமை மாலுமி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வந்து பிளவான் அப்படிங்கிற பகுதிக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிளவான் அப்படிங்கிற பகுதி தான் எது அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் இந்த கப்பல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளவான் பகுதிக்கு போயிடலாம், இனி வந்து எந்த பயமும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு நாள் ஆகுது, மூணாவது நாள் மறுநாள் வந்து கரையை பார்க்குறாங்க. கரையில் அதாவது கடற்கரையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே வந்து பறவைகள்லாம் வந்து நல்லா அழகாக பறந்து போகுது, மீன்கள் எல்லாம் இருபுறமும் நல்லா துள்ளி போய்கிட்டு இருக்கு, எல்லாமே வந்து ஒரு நல்ல சூழ்நிலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதுலாம் அவங்க கரைக்கு வராங்க. கரையில் வந்து நிறைய மீன்பிடி விளக்குகள் இருக்குது, மீன்பிடி படகு விளக்குகள், அதாவது மீனவர்கள் வந்து அந்த கரைக்கு சேர்றதுக்காக விளக்குலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த விளக்கை பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து நிம்மதியாகிடுச்சு. ஏன்னா நம்ம கரையை சேர்ந்துட்டோம், இனி வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆபத்தும் இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதியாக இருந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பிளவான் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே அப்பா பிளவான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சுமத்ரா பிரயாணிகள் அந்த பயணிகள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இறங்கி போய் ஜப்பான் அதிகாரிகிட்ட போய் ஒரு சீட்டு, சுங்க அலுவலக சீட்டு அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று கொடுத்த உடனே அவர் வந்து நீங்கள் என்ன தமிழரா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இழிவாக கேட்குறாங்க. கேட்டோன்னா ஆமாம் அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப தலையை குனிந்து நம்மளுடைய தமிழர்கள் சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க வந்து அந்த சீட்டில் வந்து முத்திரையை குத்திட்டு திருப்பியே கொடுத்துருந்தாங்க. இதுதான் புயலிலே ஒரு தோணி என்னும் கதையின் சுருக்கம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இயல் ரெண்டில் வந்து முழுவதுமே காற்று பற்றி தான் பார்த்தோம். அப்படி தானம்மா கேட்கிறதா என் குரல், காற்று வா முல்லைப்பாட்டு, இப்படி தொடர்ந்து காற்று மழை இதை பற்றி தான் பார்த்தோம். விரிவானமும் நம்மளுக்கு எதை பற்றி தான் கொடுத்துருக்குன்னா புயல், புயல்னால் காற்று அப்படிங்கிறது தெரியும். அப்போது மீனவர்கள் அந்த மீனவர்களாக இருக்கட்டும், பிற பயணிகளாக இருக்கட்டும், அந்த கப்பலில் போகும்போதுல அவங்க என்னென்ன துயரை சந்திக்கிறாங்க, கப்பலில் போயிட்டு திரும்பி வரும்போதுல அவங்க வந்து எந்த நிலைமையில் வராங்க அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை வந்து பசிங்காரம் அப்படிங்கிற தன்னுடைய கற்பனை மூலமாக எழுதியிருக்காங்க. அப்படி அவங்க வெளிவந்த பிறகு கூட பிளவான் அப்படிங்கிற இடத்துல போய் ஒரு அடிமை மாதிரி, நம்ம இப்போ வந்து சொல்லணும் நாங்கள் தமிழர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறோம், ஆனால் அங்கே போய் தலையை குனிஞ்சிட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தாங்கள் தமிழர்கள் தான் என்று ஒத்துக்கொண்டுள்ளனர். அந்த ஒரு இதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றத்தை வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. ஒரு நேரம் அமைதியாக இருக்கும், ஒரு நேரம் சீற்றமாக இருக்கும், எப்போவுமே அதுக்கேற்றபடி நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற முடியாது. அதனால் அந்த இயற்கை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். சரியாமா? நன்றி மாணவர்களே.